வெல்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பிரியாணி வீடியோ பார்த்துட்டோம், ஆனால் வீட்டிலே சிம்பிளாக ஒரு 5 பேர் 6 பேர் செய்கிற மாதிரி நம்ம வீடியோ எதுவுமே பார்த்ததில்லை. ஸோ அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வீட்டில் செய்கிறோம், அதையே ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 6 பேர் மட்டன் பிரியாணி வீட்லேயே டேஸ்ட்டாக ஒரு மேரேஜ் ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன பண்ணலான்றதுக்காக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க, மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ml. அடுத்தது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு கிராம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் 300 கிராம் போட்டுக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக. ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 கிராம் ஆட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து எதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆயிலில் ஆட் பண்ணோம்னா தான் பிரியாணிக்கு நம்ம தனியாக எதுவுமே கலர் போட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினாமல் ஆட் பண்ண போகிறோம். சும்மா இவ்வளோ அளவு எடுத்தால் போதும். பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா பிரியாணியே செய்யாதீங்க, வாயினது வச்சுன்னு செய்யுங்க. ஸோ நம்ம தனி மிளகாத்தூள் ஆயிலே போட்டோம்னா நல்லா கலர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா கலர் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ரைஸ் போட்டதுக்கப்புறம் கூட ரைஸோட சேர்த்து அந்த கலர் வந்துடும். நம்ம தனியாக கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இல்லையா அதனால. ஸோ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம் எப்பவுமே வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம 100 கிராம் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஒரு 75 கிராம் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக, 2 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம், அவ்வளோதாங்க. நம்ம தக்காளி இது வரைக்கும் ஆட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுடைய இது வாசம் வந்து எண்ணெயில் வதக்கினா நல்லா போகும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை போகாது. தக்காளி போட்டுட்டுன்னா தண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா ஒழுங்காக வதங்காது. அதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போடுறோம். இது ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க, 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அழகாக வதக்குங்க. இதை போட்டோடனே லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அடுத்தது 300 கிராம் தக்காளி, அதாவது சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தக்காளி 5 தக்காளி போட்டுக்கோங்க. தயிர் ஒரு 150 ml ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வேகணும். தக்காளி வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். அடுத்தது முந்திரி பயிர் போடுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக போடுறோம். இது வந்து கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க. மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ மட்டன் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் அளவுக்கு 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அரிசி இருக்கும். ஸோ ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அளவு. இந்த மாதிரி பெரிய கிளாஸு, ஒரு 1/4 கிலோவுக்கு 2.5 கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும் நார்மலாக. ஸோ மட்டன் வேகணுன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாஸில் 1.5 கிளாஸ் ஊற்றிக்கலாங்க. ஸோ மட்டன்ன்றதுனால 1:2 கூட வச்சுக்கோங்க. 3, 4. ஸோ சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அளவு தான், அது ஓரளவுக்கு நீ கரெக்டாக பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கு அளவு மட்டும் கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம், ஏன்னா ஒரு உப்பு ஒரு டேஸ்ட் இருக்கும். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேக வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இல்லைங்களா, இப்போ வந்து ஃபாஸ்ட்டில் இருக்கணும் அடுப்பு. ஸோ நல்லா கொதிக்கிறப்போ சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ், கண்டிப்பாக ஒரு எந்த ஆடாலும் ஒரு 40 மினிட்ஸு. ரொம்ப பெரிய ஆடு முத்திர ஆடாக இருந்ததுன்னா 1 ஹவர் கூட எடுத்துக்கும். ஸோ நல்லா பார்த்து வேக வைங்க.
சிம்மில் தான் வேக வைக்கணும். ஸ்பீடு வச்சுட்டிங்கன்னா தண்ணி இழுத்துக்கும், அப்புறம் பிரியாணி வந்து வேறு வேறையாக வரும். ஸோ தண்ணி கரெக்டாக இருக்கணும்னா சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நம்ம மட்டன் போட்டு 45 minutes வேக வச்சிருக்கிறோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிண்டி விட்டோம். அடி பிடிக்காமல் இருக்குது, அடி பிடிக்காது, பட் ஒரு சேஃப்டிக்கு நம்ம கிண்டி விட்டது நல்லது. ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்ட்டு. அடடாடா நல்லா கொதிக்குதுங்க. ஸோ மட்டன் வெந்துக்குதான்றத இப்போ எடுத்து பார்த்துடலாங்க. ஸோ ஒரு பீஸ் எடுக்கிறோம், லைட்டாக ஆறட்டும், அப்போ தான் கை வச்சு நம்மளால் சாஃப்டாக வெந்துக்குதான்னு பிச்சு பார்க்க முடியும். எனக்கு கை வைக்கும்போது தெரியல அழகாக பீஸ் வருது. சாப்பிட்றதுக்கே சாஃப்டாக இருக்குது. இப்படி தம்பில் வச்சுன்னா செம்ம சாஃப்டாகிடுவார். 90% மட்டன் வந்து இதிலே வேக வச்சுருங்க, மீதி வந்து தம்பில் வேக வச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், யூனிட்டி பாஸ்மதி ரைஸ், நல்ல குவாலிட்டியான ரைஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்காக்கில் எடுத்துருக்கோம், அதான் அந்த டம்ளர் காமிச்சு இல்லைங்களா, அதில் அளவு தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அந்த டைமில் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு 30 to 40 minutes இல்லை 45 minutes ஊறுனா நல்லது. ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம், இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா கொதிக்கணும், அப்போ தான் ரைஸ் ஆட் பண்ணணும். அரிசியை போட்டு சும்மா லைட்டாக இப்படி கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு பிரியாணின்றவொடனே கிண்டின்னே இருக்கக்கூடாது, அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். இந்த கறியில் உள்ள அழுத்தி விட்டு இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம், கொதி வந்தோடனே சிம் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்குது. இப்போ வந்து தம் கட்டிக்கலாங்க, தம்மில் வேணும். இதில் ஒரு கல் வையா, இப்போ வந்து தம் வச்சாச்சு. ஒரு 20 to 25 minutes தம்மில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களை ஒரு 25 minutes கழிச்சு வந்து பார்க்குறேன். அழகாக தம்மு எடுக்கிறோங்க. செமையாக இருக்குது, ஃபுல்லாக அழகாக கடைசி வரைக்கும் லென்த்தாக ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. வாசனை தூக்குது. கறி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துக்குதுண்ணே, கையால் பிச்சால் வந்துச்சு பாருங்க அழகாக, அவ்வளோதான். ஸோ பிரியாணி ரெடி, டேஸ்டிங்காக கடுமா. மட்டன் பஞ்சு பஞ்சாக வெந்து விடுது, தெரியுதுங்களா? ஆஹா, செம்ம சாஃப்டாக வந்துருதுங்க. நீங்கள் குக்கர்லாம் வைக்க தேவையில்ல, நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து கறியை போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி ஃபாஸ்ட் வைங்க, சிம் பண்ணி 40 minutes 45 minutes வைங்க, பஞ்சு மாதிரி வந்து போச்சு. ரைஸ் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது, ஒரு ஒரு ரைஸும் ஒன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ பிரியாணி சாப்பிட போகிறோம். அடுப்பில் செய்கிற பிரியாணி அடுப்பில் செய்கிற பிரியாணி தானே, டேஸ்ட்டே வேறு. நல்லா ஒரு பாய் விட்டுக்கல இந்த போய் சாப்பிட்ற ஃபீலிங், உப்பு காரம் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் சொன்ன அளவுலேயே போடுங்க, ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சு என்னன்றது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் நிஜமாகவே அல்டிமேட்டாக இருக்குது. சும்மா நாங்கள் வீட்டில் சும்மா ஃபெயிலாக தான் பார்த்தோம், நம்ம எப்பவுமே நிறைய குக்கிங் செய்வோம் இல்லையா, அதனால் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்றது எப்படின்னு காமிக்கலான்றது தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கறி எனக்கு ரொம்ப இன்றைக்கி பிடிச்சதே கறி வெந்த விதம் தான், வேறு லெவலில் வெந்துக்குது. வாங்க அப்படியே. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கூடிய வர கொழுப்பு, இந்த கொழுப்பு கொஞ்சம் கறி கொஞ்சம் ரைத்தாலாம் ரெடி பண்ணுக்கிறாங்க இப்போ தான், எனக்கு அது வரைக்கும் பொறுக்க டைம் இல்லை. நம்ம வச்ச முந்திரி பயிர் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எப்படி தெரிதா, எல்லாம் கொழுப்புனா தெரிதா, வேறு லெவலுங்க. நான் சும்மாலாம் சொல்ல,
Bye.